வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகீர்தன். இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அழகிய வன்னேரி குளத்துக்கு தான் இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கிறோம். வன்னி நிலத்தினுடைய முக்கியமான அழகு நிறைந்த குளங்களில் வந்து இந்த வன்னேரி குளம் வந்து ஒரு முக்கியமான ஒரு குளம் என்று தான் நாங்கள் வந்து சொல்ல வேணும். இயற்கையான சுற்றுலா மையமாக இந்த வன்னேரி குளம் வந்து அமைஞ்சிருக்குது. குறிப்பாக பறவைகளினுடைய சரணாலயம் அப்படி என்று கூட இந்த இடத்த வந்து சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த குளம் வந்து தற்போதைய நிலை வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி, இதில் வந்து 2017 ஒரு சுற்றுலா மையம் ஒன்றை ஆரம்பித்து அது வந்து நல்லாவே வந்து போய்கொண்டிருந்துச்சு. காலப்போக்கில் வந்து சரியான பராமரிப்பு இல்லாதன் காரணமாக சரியான காவலர்கள் வந்து அங்கே விடப்படவில்லை. அப்படியான காரணங்களால் வந்து இந்த கட்டடம் வந்து மோசமான நிலையில் வந்து பாதிப்படைந்திருக்குது. அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் கட்டப்பட்ட அந்த கட்டடங்களை நீங்களே ஒரு பாருங்கள், சரியான காவலர் பராமரிப்பு இல்லாதன் காரணமாக உருக்குலைந்து இப்படி ஒரு நிலையில் வந்து இன்றைய தினம் இருக்குது. அது பார்க்கும்போதே சரியான ஒரு கவலையாக இருக்குது. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அழகு நிறைந்த ஒரு பொக்கிஷம்தான் இந்த வன்னேரி குளம். இந்த வன்னேரி குளத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய கடமையாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்குது. ஆகவே வந்து இந்த குளத்தை வந்து அரசாங்கம் வந்து நல்ல முறையில் வந்து பராமரித்து இதுக்கு வந்து சரியான பாதுகாவலர்களை வந்து போட்டு இந்த குளத்தை வந்து சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என்று அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கட்டிடங்களை பாருங்கள் அவ்வளவு மோசமான நிலையில் இருக்குன்னு சொல்லி கட்டிடங்கள் அங்கங்கே வந்து கிறுக்கப்பட்டு தேவையற்ற வசனங்கள் வந்து எழுதப்பட்டு ஒரு சுற்றுலா பயணிகள் வந்தால் அதை பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு இந்த கட்டிடங்களில் வந்து நிறைய வாசகங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே இதெல்லாம் வந்து அழிக்கப்பட்டு மீண்டும் வந்து இந்த கட்டிடங்களை வந்து புனரமைக்கப்பட்டு சரியான பாதுகாவலர்களை வந்து போட்டு பாதுகாக்க வேண்டும் என அன்பாக வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த குளத்தினுடைய வரலாறு பற்றின விஷயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். ஆயிரத்தி 1954 வந்து இந்த குளம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த குளத்தை நம்பி 5 விவசாய கிராமங்கள் வந்து இந்த குளத்தை அண்மித்த பிரதேசங்களில் வந்து இருக்குது. அதாவது வந்து வன்னேரி குளம் என்ற ஒரு கிராமம், ஐயனார் புறம் என்ற ஒரு கிராமம், சோலை, 2 ஏக்கர், குஞ்சுக்குளம் போன்ற கிராமங்கள், விவசாய கிராமங்கள் வந்து இந்த குளத்தை வந்து அண்மித்து வந்து இருக்குது. எல்லாமே வந்து விவசாயத்தை நம்பி இந்த குளத்தை நம்பி வந்து இருக்கிறார்கள். இந்த குளமானது விவசாயத்திற்கு வந்து இங்குள்ள மக்களுக்கு எந்த அளவிற்கு வந்து பயன் கொடுக்கிறதோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மீன்பிடி தொழிலையும் வந்து பெரிய ஒரு பங்களிப்பு வந்து செலுத்துகிறது இந்த குளம் வந்து. அதாவது இங்குள்ள மீனவர்கள் வந்து இந்த குளத்தை நம்பித்தான் வந்து மீன் பிடித்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே வந்து விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் இது இரண்டுக்குமே இந்த குளம் வந்து ஒரு முக்கியமான ஒரு குளமாக வந்து பார்க்கப்படுகிறது. இலங்கையில் வன்னி மாவட்டத்தில் பல குளங்கள் காணப்பட்டாலும் 5வது பெரிய குளமாக இந்த வன்னேரி குளம் வந்து அமைந்துள்ளது. முதலாவது குளமாக இரணைமடு குளம், அதைத் தொடர்ந்து அக்கராயன் குளம், பவுனி குளம் போன்ற பல்வேறு குளங்கள் அமைந்திருக்கு. அதற்கு பிறகு 5வது குளமாக இந்த வன்னேரி குளம் வந்து வன்னி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்குது.
நீரின்றி அமையாது இவ்வுலகு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் சொன்னது போல, இந்த குளங்களையும் அதனுடைய வளங்களையும் வந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டியது தமிழர்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையாகவே நாங்கள் வந்து கருத வேண்டும். ஆகவே குளங்களை பாதுகாப்போம், வளங்களை பெருக்குவோம், நிலங்களை பேணுவோம். நன்றி, வணக்கம்.